ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்ன பார்க்க போகிறோம், ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் பார்க்க போகிறோம். ஸோ லோ பட்ஜெட்டில் இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஹை பட்ஜெட்லேயே இருக்குன்னு சொல்ல முடியாது. சேமாக இருக்குது இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் நீங்கள் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஒரு பில்லைக்கான வரும் அதை கிளிக் கொடுத்து ஆள் கொடுத்தா நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். முக்கியமான விஷயம், நம்ம வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் யார் யார் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நம்ம கிட்டே சேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக இதோட அன்பாக்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இதை கேரி பண்ணுறதுக்கான ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இயர் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, வாரண்டி ஸ்மோக் பண்ணுறதுக்காக யூஸர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் போட் தேட்டர்னு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக நம்ம ப்ளூடூத் ரீச் பண்ணிட்டோம். ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக தான் பண்ணிருக்காங்க, ரொம்ப கையில் ஹேண்டியாக இருக்குது. ஸோ ஆனால் பெருசாக இருக்குது பார்க்க. ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க, கூகுள் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, டிடபிள்யூஎஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க, மூட் பட்டன் கொடுத்துருக்காங்க, ப்ளே ஆன், அப்புறம் சவுண்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுற பட்டன், அப்புறம் டார்ச் இண்டிகேட். பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன போர்ட் கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். பின்னாடி பார்த்தீங்கன்னா பென் ட்ரைவ் போடுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, டைப் சி கேபிள் சார்ஜ் பண்ணுறது, ஆக்ஸ் கேபிள், அப்புறம் ரீஸ்டார்ட் பட்டன் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஊஃபர் இருக்குது. ஸோ பேஃப்ஸ் ஊஃபர் ரெண்டு சைடு ஒரு ஊஃபர் இருக்குது, ரெண்டு சைடு ஊஃபர் நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சவுண்டு குவாலிட்டி எப்படி இருந்ததுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். கீழே வைக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இருக்காது கீழே வைக்கும் போது. ஃபைனலாக வீடியோ உங்களுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கேன், இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தா தான் புரியும். ப்ரைஸ் ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன், இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2800 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். ஸோ ஆஃபரில் வாங்கினேன். இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாயில் இருக்குது. ஸோ மேபி ஆஃபர் முடிஞ்சிச்சுன்னா 4000 ரூபா 4000 குள்ளே வந்துடும் கண்டிப்பாக. ஸோ ஆஃபருக்குள்ளே ஆனால் உங்களுக்கு நல்லது, அதனால தான் இந்த வீடியோ சீக்கிரம் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இதோட குவாலிட்டி நான் சொல்கிறேன், அப்படிங்கன்னா சவுண்டு குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. சவுண்டு விஷயத்தை தான் சொல்ல மாட்டேன், பேஸு டக்கர் உண்மையை சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பேஸை பார்த்தீங்கன்னா. ஸோ பேஸ் விஷயமாக தான் இதை நான் மெயினாக வாங்கினது. பேஸ் ஒரு ரூம் ரூமில் வச்சு நீங்கள் பாட்டு கேட்டிங்கன்னா பேஸ் அப்படி இருக்குது, பட் அவுட்டோருக்கு இது செட் ஆகாது, அவுட்டோரில் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு செட் ஆகாது. இன்டோருக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா பாட்டு கேட்கலாம், அவுட்டோரில் கேட்கலாம், கேட்க முடியாதுன்னு சொல்லலை, ஒரு நார்மலாக இருக்கும், ஆனால் பேஸ் தான் அதிகமாக இருக்கும். ஓகே, சவுண்ட் குவாலிட்டிஸ் ஓகே, குட் தான் நான் சொல்லுவேன். கம்பெனி தரப்பில் என்ன சொல்லிக்கிறாங்க, இந்த ஆர்ஜிபி லைட் இல்லாத பார்த்தீங்கன்னா 9 ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு இருக்காங்க. இந்த ஆர்ஜிபி லைட்டாக போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து 7 ஹவர் வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் செக் பண்ணி பார்த்தது வந்து இந்த ஆர்ஜிபி லைட் போட்டு பார்த்தா 2 ஹவர்ஸ் வரைக்கும் தான் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஃபுல் பேக்கப் பேக்கப் நான் ஃபுல் பேக்கப் செக் பண்ணிட்டேன் இந்த ப்ராடக்ட்டு. ஆர்ஜிபி லைட்டோட பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியுது. ஆர்ஜிபி லைட் இல்லைன்னா ஒரு 10 மினிட்ஸ் யூஸ் பண்ண முடியுது. ஆர்ஜிபி லைட் ஆன் பண்ண பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி லைட் எதையும், இந்த ஆர்ஜிபி ஆன் ஆஃப் பண்ணுறது எப்படி பார்த்தீங்கன்னா எஃப்எம் மோடுக்கு மாத்திர பட்டன் இருக்குல்ல, ஸோ இந்த பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆர்ஜிபி லைட் ஆஃப் ஆகிடும், திருப்பி 100 வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் இதை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃப் ஆனால் ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ குவாலிட்டி வைஸ் உண்மையாக சொல்ல போனால் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. IPX7 கொடுத்துருக்காங்க இதோட வாட்டர் ரேட்டிங். ஸோ உண்மையான நல்ல குவாலிட்டியில்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உண்மையாக சொல்ல போனால் வெயிட்டாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பைக் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, வேணுன்றவங்க பை பண்ணுங்கள், வேணான்றவங்க விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் ஒரு டிஸ்லைக் பண்ணுங்கள்.
ஸோ மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, வேணும்னா ஜாயின் பண்ணிங்க, வேணான்றா அதையும் விட்டுருங்க. ஸோ தேங்க்யூ ஆல், பாய்.